ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைல் தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் எவ்வளோதான் மாவு அரைச்சாலும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு தோசை வந்து கிறிஸ்பியாக கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கான ட்ரிக்கு தான் நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேங்க. அப்படியே பர்ஃபெக்டாக ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா மொறு மொறுன்னு தோசை வந்து கிடைக்குங்க. இந்த ஒரு மாவை அரைச்சிட்டு நீங்கள் மசால் ரோஸ்ட்டு, பட்டர் ரோஸ்ட்டு, ஆனியன் ரோஸ்ட்டுன்னு விதவிதமாக செஞ்சு அசத்தலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ரோஸ்ட் ரெசிபிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் ஒரு 3 கப் போல் பச்சரிசி வந்து எடுத்துக்கிறேங்க. நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சோனா மசூரி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இந்த டம்ளரில் ஒரு 3.5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து பவுலில் சேர்த்துக்கிறேன். எந்த டம்ளரில் நம்ம வந்து அளக்கிறமோ அதே டம்ளரில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம வந்து பண்ணணுங்க. இப்போ 3 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டேன். இதுலேயே ஒரு ஃபுல் டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். நல்ல கோபுரம் மாதிரி உளுந்து வந்து ஆட் பண்ணிட்டு இதுலேயே 1/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட்டுங்க, நல்ல மொறு மொறுன்னு தோசை வர்றதுக்கு கண்டிப்பாக இதை வந்து சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு ஃபுல் டம்ளர் அளவுக்கு அவல் வந்து சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியான அவலாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5-6 மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம். அவல் சேர்க்கும் போது கெட்டியான அவலாக சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட பட்டை அவல் தான் இருக்கு, லேசான அவல் தான் இருக்குன்னா அவலை வந்து நீங்க மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். அரிசியோடவே சேர்த்து லேஸ் அவலை ஊற வச்சிங்கன்னா கழுவி எடுக்கும் போது தண்ணியோட அவல் வந்து கரைஞ்சு போயிடுற மாதிரி இருக்கும். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஒரு 5-6 மணி நேரம் போல நல்லா ஊறி வரட்டும். இப்ப பாருங்க, அரிசி உளுந்து பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்ப நம்ம ஊறி வந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம கம்மி குவாண்டிட்டிங்கிறனால நான் மிக்சிலேயே சேர்த்து அரைச்சுக்கிறேன். நீங்க அதிகமான குவாண்டிட்டி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியை வந்து நான் 2 டைம் போட்டு அரைச்சுக்க போறேங்க. மிக்சி ஜார்ல ஜார் கொள்ற அளவுக்கு நான் வந்து அரிசியை சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கலாங்க. இப்ப அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். மாவை இந்த அளவுக்கு நைஸா அரைச்சுக்கோங்க, அப்பதான் தோசை ஊத்தும் போது நல்லா சன்னமா நம்மளுக்கு தோசை வரும். இப்போ நம்ம அரைச்ச மாவை இந்த பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற அரிசியும் 2வது ரவுண்டு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2வது ரவுண்டு மாவையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதையும் நம்ம அதே பாத்திரத்தில் ஆட் பண்ணிட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கலாங்க. நிறைய பேர் கை வச்சு கலக்கிறது வந்து ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்க. ஆனால் கை வச்சு கலந்தோன்னா தான் ஃபெர்மெண்டேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு மாவு புளிச்சு வந்தால் தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க, டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா கை வச்சு கலந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேங்க, அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் போல் அப்படியே மாவை புளிக்க வச்சுக்கலாங்க. மினிமமாக ஒரு நைட் ஃபுல்லாக மாவு வந்து புளிச்சு வந்ததுன்னா நல்லா பொங்கிடும். இப்போ நைட்டு வந்து நான் மாவு ஆட்டி வச்சுருந்தேன். அடுத்த நாள் காலையில் பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு, அவ்வளோதான். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக கலக்காமல் நம்ம அந்த ஃபர்மெண்டேஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் மெதுவாக மட்டும் கலந்து விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப உடஞ்சி போகாமல் மெதுவாக கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ மாவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா நொர நொறையாக நம்மளுக்கு சூப்பராக மாவு வந்து பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா நொரைச்சி பொங்கி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தோசை ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். தோசை மாவுக்கு மட்டும் இல்லை, இட்லி மாவுக்குமே நல்லா மாவு பொங்கியிருந்தால் மட்டும்தான் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இதோடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பெரிய பாத்திரத்துல மாவு வந்து ஊத்தி வச்சனால பொங்கி வெளியே வரல. சப்போஸ் நீங்க குட்டி பாத்திரத்துல ஊத்தி வைக்கிற மாதிரி இருந்தா பிரிச்சு ஊத்தி வச்சுக்கோங்க, இல்லைனா மாவு ஃபுல்லா பொங்கி வெளியே வந்துடும். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். எனக்கு மாவோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கு. இது கரெக்டா இருக்கும் நம்ம தோசை ஊத்தி எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து மாவோட கன்சிஸ்டன்சியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. தோசை மாவோட கலரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக நம்மளுக்கு ஒரு மாதிரி சாண்டல் கலரில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரோஸ்ட் சுட்டு எடுக்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி கிடைக்குங்க. இப்போ நம்ம தோசை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் சூடுபடுத்திருக்கேங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல்லை வந்து சூடுபடுத்திக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றும் போது மாவு கரண்டி பார்த்தீங்கன்னா
நல்ல பட்டையா இருக்கிற கரண்டியா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து குழியா இருக்கிற கரண்டி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேய்ச்சி எடுக்கும் போது தோசை வந்து ஈவனா வராது. ஒரு சைடு வந்து அதிக மாவு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சைடு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல பட்டையா இருக்கிற கரண்டி யூஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். நல்ல தோசையும் பாத்தீங்கன்னா நல்ல லேசா கிடைக்கும். இப்ப தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியா தோசை வந்து கிடைக்கிறது மட்டும் இல்லாம நல்ல ஷைனிங்கா வேணும்னாலும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமா சேர்த்துக்கணுங்க. ஹோட்டல்ல எல்லாம் அப்படியே கரண்டிலேயே எடுத்து ஊத்தி எடுப்பாங்க தோசையில. நம்ம பட்டரோ இல்லைன்னா ஆயிலோ கொஞ்சம் வந்து நல்லா எக்ஸ்ட்ராவா விட்டோம்னா டேஸ்டும் நல்லா இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும் போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். 2-3 டீஸ்பூன் போல தோசைக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இப்ப பாருங்க நல்லா கலர் வந்துருச்சு. மேல இருக்கிற மாவு வந்து சப்போஸ் வேகாம இருந்தா இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன், அவ்வளவுதான். இப்ப எடுத்துடலாம். இப்ப எடுத்துட்டு தோசை கல்லுலயே வச்சு நம்ம வந்து கோன் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. வெளியே எடுத்துட்டு நீங்க சுத்துனீங்கன்னா டக்குன்னு வந்து மொறுமொறுன்னு ஆயிரும், தோசை உடஞ்சு போயிடும். அதனால தோசைக்கல்ல இருக்கும் போதே நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கத்திரிக்கோள் வச்சு சென்டர் வரைக்கும் கட் பண்ணிட்டு அப்படியே சுத்தி விட்டுக்கிறேன். நான் இப்ப இந்த வீடியோல காட்டியிருக்கிற மாதிரியே நீங்க பண்ணிக்கோங்க. அழகா நம்மளுக்கு கோன் தோசை வந்து கிடைக்கும். ஹோட்டல்ஸ்ல எல்லாம் நல்ல பெரிய கல்லா வச்சிருப்பாங்க, நல்ல பெரிய கோனா கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற தோசைக்கல்லுக்கு இந்த மாதிரி சின்ன கோன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பரா நல்ல கிறிஸ்பியா கோன் தோசை பாருங்க ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பிளெயின் ரோஸ்ட் வந்து ஊத்திக்கலாம். நல்லா ஃபுல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதே போல ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். நான் ஆயில் சேர்த்துருக்கேன், நீங்க பட்டர் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலர் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மெதுவா தோசைக்கல்ல வச்சே ரோல் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான், பிளெயின் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. மெதுவா இந்த மாதிரி சுத்திட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மாவு அரைச்சிங்கன்னா நம்ம தோசை பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சை கேட்கும். நம்ம எந்த மாதிரி சுற்றி எடுக்கிறோமோ அந்த மாதிரி அழகாக வரும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் நார்மலாக இட்லிக்கு மாவு வச்சுட்டு அதுலேயே தோசை ஊற்றும் போது தோசை ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் தோசைக்கல்லில் மட்டும் ஒரு முறைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். எடுத்தோடனே கொஞ்ச நேரத்தில் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஆனால் இந்த தோசை பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் மொறுமொறுன்னே இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்ல கோன் தோசையும் சூப்பரான பிளெயின் ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. குழந்தைங்களுக்கு இது போல நீங்க வந்து சுட்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு தோசை சாப்பிடுவாங்கன்னே தெரியாது, அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு டிஃபன் சாம்பாரோட ரோஸ்டர் சர்வ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே டேஸ்டா இருந்ததுங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல மாவரைச்சு ஹோட்டல் ஸ்டைல் ரோஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணும் போது நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல போகும். கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியும் ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.